இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பாரதி கண்ணம்மா சீரியலில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ராமா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க வேணு சௌந்தர்யா ட்ராமா கம்பெனின்னு சொல்லிட்டு அதில் வந்து எந்த மாதிரிலாம் நடிக்கலாம் எந்த மாதிரி வந்து குடும்பத்தில் குடும்பத்தை சேர்க்கறதுக்காக என்ன மாதிரி பொய்கள் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் அகாடமியில் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க போல் ஸோ அதில் வந்து இப்போ படியாக வந்து தனக்கு நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட அதுவும் அஞ்சலி பிரெக்னெண்டாக அஞ்சலி கிட்ட அதிர்ச்சி நியூஸு அதுக்கப்புறம் சௌந்தர்யா கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்கிறாரு நட முடியல மூச்சு விட முடியல அப்படின்னு வேணும் வந்து புடம்ப ஐயோ அவருக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாரதி இங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டால் பாரதி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவன் வேலையாக இருப்பான் அப்படிங்கிறாங்க அவர் என்ன வேலையாக இருக்காரு ஐடியில் எதுவும் வேலை இருக்காரா இல்லை எதுவும் இன்ஜினியராக இருக்கா அவர் எதுவும் கட்டிகிட்டு இருக்காரா எதுவும் கிடையாது அவர் டாக்டராக இருக்காரு அவர் வேலையே வந்து நெஞ்சு வலி நெஞ்சில் தான் ஸ்பெஷலிஸ்ட் வேறு அவர் கார்டியாலஜிஸ்ட் அதை தான் பார்க்கணும் அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவர்கிட்ட போய் காமிக்காமல் அது வேலை இருக்குது அப்படின்னு சொன்னதே முதல்ல நெருடலாக இருந்துச்சு அப்பவே லைட்டாக எதுவும் தப்புப்பட்டு பட்டுச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப முடியலை அவர் தூக்கிட்டு அங்கே போகிறாங்க ரெண்டு நிமிஷத்தில் பாரதி வந்து செக் பண்ணார் ஆனால் அளவுக்குனா ஹார்ட் அட்டாக் வரும்மே வந்து ஸ்டெசோஸ்கோப்பை தான் செக் செக் எனக்கு தெரியாது ஏன்னா நான் டாக்டர் படிக்கல அதனால் வந்து அவர் அவ்வளோதான் பண்ணாரு பண்ணிட்டு வந்து இசிஜி எதெல்லாம் எடுக்கலாம் மைல் அட்டாக்காக இருக்கும் அவ்வளோதான் அப்படின்ட்டு என்ன ரீசன் என்ன ரூட் காஸ் இதெல்லாம் நடக்கிறதா நார்மல் தான் அப்படி தான் அவங்கெல்லாம் நார்மல் தான் செத்தா கூட நார்மல் தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசன உடனே இவர் வந்து ஐயோ இல்லை எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னா பேசிட்டே இருந்தவர் டக்குன்னு கண்ணடிக்க ஆரம்பிச்சார் அப்பதான் தெரியுது இவர் போய் சொல்கிறாரு அப்படின்ட்டு இல்லை வேற போலி டாக்டராக இருப்பான் போல இவன் பிட் அடிச்சு பாஸ் ஆகிருப்பான் நம்ம வந்து வேறு ஹாஸ்பிட்டல் போனாலும் பேசும்போதே தெரிஞ்சிருச்சு தெளிவாக அவர் போய் தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு பெத்த கடமை இருக்கு என் க என் வருமான பார்க்கணும் போல இருக்கா அவளை இங்க வர சொல்லுங்க அப்படின்ட்டாங்க அப்பவே பாரதிக்கு புரிஞ்சு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த பக்கம் வந்து கண்ணம்மா கால் பண்ணலான்னு பார்த்தா கண்ணம்மா வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க என்னென்னா வந்து லக்ஷ்மி வந்து சூப்பராக பட்டு பாவடெல்லாம் போட்டு வராங்க பாவட சட்டை தான் நினைக்கிறேன் போட்டு வந்தோன்னே வந்து அப்படியே சௌந்தர் அம்மா இருக்காங்கிறாங்க உண்மையிலே முகராஜ் சாயம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது நம்ம பார்த்து பார்த்து பழகிடுச்சாலும் உண்மையாக இருக்கான்னு தெரியல அப்போ குமார் அண்ணா நீ அப்படியே பாரதி சாரோட அம்மா மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னு கண்ணமா முறைக்கிறாங்க அப்புறம் வந்து இனிமேல் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னா அப்படின்னு வந்து எப்பயும்புரம் லட்சுமி விளையாட் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அந்த கால் வந்துடுது உடனே சௌந்தரிய அவர் எக்ஸ்ட்ராவாக நடிக்கிறாங்க அப்படி கண்ணெலாம் அப்படி கிளெலாம் ஊற்றிட்டு அப்போ மாமாவுக்கு முடியல மாமா மாமா அவ்வளோதான் மாமா மாமா பயப்படுறாருமா வாமா அப்படிங்கிறாங்க உடனே இவங்களும் அப்படியே அறக்கப்புறம் கழித்து இவங்களும் கிளம்புறாங்க வெளில விளையாட போன தான் மகளை பற்றினா கவலைப்படல அந்த பிள்ளை அதுவாக வந்துடும் அவா பார்த்துக்குவோம் நம்ம எதுக்கு தேவையான போயிட்டு அப்படின்னு விட்டுறாங்க சூப்பர் மம்மி அப்படின்றிருந்துச்சு ஸோ கிளம்பி வந்து இவங்க கிளம்பி போக ஆட்டோவில் போயிட்டே இருக்கும்போது வெண்பா உடனே வந்து இங்கே இருக்காங்க என்னென்னா மிஸ்ஸஸ் வெண்பா பாரதினு அவள் கூப்பிடுவா கூப்பிட்டானா அதுவே வந்து ஜாலியாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க அம்மா உழைப்பா கூப்பிட சொல்லுங்கம்மா கேட்டால் நல்லாயிருக்கும்னு சாந்தி சொல்ல இவன் கால் பண்ணால் இவங்களே ஹார்ட் அட்டாக்னு பயந்து போய் போகிறவங்க காலை கட் பண்ணிட்டாங்க திருப்பி கால் பண்ணால் சும்மா நோய் நினைவு கால் பண்ணுறாங்க அறிவில் உனக்கு அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க அவர் ட்ராவல் பண்ணுறா ஒன்றும் இல்லை அப்படின்னு கண்ணம்மா சமாளித்தது சாந்திக்கு புரிஞ்சிருச்சு அவங்க சிரிக்க மனசுக்குள்ளே சிரிக்க இந்த பக்கம் வந்து வெண்பா வந்து ச அப்படின்னு இது பண்ணது அந்த சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு இவ்வளோதான் வந்து இல்லாஜிக்கலாக இருந்தாலும் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சுங்க அதை நான் ஒத்துட்டு தான் ஆகிறோம் ஸோ அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பசிக்குது என்னென்னா வராங்க முட்டை பொண்டா வாங்கிட்டு வந்தேன்னா வேணும் அக்கிலன்னு இவங்கலாம் சாப்பிட்டுருக்கிறதை பார்த்து இவர் அதிர்ச்சியாகி பாரதி திட்டுறாரு திட்டம் பொழுது கரெக்டாக கண்ணம்மா உள்ளே வந்துடுறாங்க சில இடங்கள் சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட நீங்க சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பாது என்ன நடக்குது கதையில இப்போதை கதையை முடிக்கிற மாதிரி ஐடியாவும் இல்லை சரி அட்லீஸ்ட் கதையை இன்ட்ரஸ்டிங்காச்சும் கொண்டு போய் பாத்தீங்கன்னா இந்த திருப்பம் தான் திருப்பமா தான் யோசிக்க தோணும் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இடம் பொருள் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ரிவியூ அப்படி இருந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருளே